உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை நீங்கள் பெயிண்ட் கிளாஸ்களில் நிறையவே கற்றுக்கொண்டுள்ளீர்கள் என்றும் எதிர்காலத்தில் அவற்றை மிக நல்ல முறையில் பயன்படுத்துவீர்கள் என்றும் நான் நம்புகிறேன். இப்போது நீங்கள் கற்றுக்கொள்ளப் போவது ஓப்பன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் கொண்டு நீங்கள் கம்ப்யூட்டர்களில் செய்யும் உங்கள் வேலைகளை எளிதாக்கி கொள்ள முடியும். சாஃப்ட்வேர் என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சாஃப்ட்வேர் என்பது ஒரு புரோகிராம். அதன் மூலம் நீங்கள் கம்ப்யூட்டரில் வேலை செய்ய முடியும். இருக்கின்ற சாஃப்ட்வேர்கள் எல்லாவற்றையும் இரண்டு பகுதிகளாக பிரிக்க முடியும். சிஸ்டம் சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் பயன்படுத்துபவர் கம்ப்யூட்டரில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது உருவாக்குகிற சாஃப்ட்வேர் இதுவாகும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் பயன்படுத்துபவர் தன்னுடைய அன்றாட தேவைகளுக்கு ஏற்ப தன்னுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளும் சாஃப்ட்வேர்கள் இதுவாகும். அல்லது நாம் தொட்டு பார்க்க முடியாத புரோகிராம்களே சாஃப்ட்வேர் என்று நாம் எளிதாக சொல்லிவிடலாம். இருந்தபோதிலும் நாம் புரோகிராம்களை பார்த்து அவற்றை பயன்படுத்தி கொள்ள முடியும். openoffice.org என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஓபன் ஆஃபீஸ் என்பது ஒரு சாஃப்ட்வேர். இதனை நீங்கள் எந்த கம்ப்யூட்டரிலும் பயன்படுத்த முடியும், ஏனென்றால் இதற்கு விலை கிடையாது. எனவே நீங்கள் பணம் கொடுத்து இந்த சாஃப்ட்வேரை வாங்க வேண்டியதில்லை. இதனை இன்டர்நெட்டில் இருந்து முற்றிலும் இலவசமாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓபன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் அப்பாச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இந்த நேரத்தில் ஓபன் ஆஃபீஸ் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி நீங்கள் வியப்படைந்து கொண்டிருப்பீர்கள். டாக்குமெண்ட்ஸ் உருவாக்குதல், பிரசன்டேஷன்ஸ் அல்லது ப்ராஜெக்ட்ஸ் அமைத்தல், பள்ளி அல்லது அலுவலகத்தின் டேட்டாக்களை நிர்வகித்தல் போன்ற கம்ப்யூட்டரில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைகளுக்கு ஓபன் ஆஃபீஸை பயன்படுத்த முடியும். ஓபன் ஆஃபீஸ் என்பது எம்எஸ் ஆஃபீஸுடன் அப்படியே ஒத்திருக்கிறது. எம்எஸ் ஆஃபீஸின் காம்போனன்ட்ஸ் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எம்எஸ் ஆஃபீஸ் என்பது எம்எஸ் வேர்ட், எம்எஸ் பவர்பாயிண்ட், எம்எஸ் எக்ஸெல் எக்ஸெட்ரா போன்ற பல காம்போனன்ட்ஸ் பெற்றிருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அதே போலவே ஓபன் ஆஃபீஸ் பல காம்போனன்ட்ஸ்களை பெற்றுள்ளது. அவை பின்வருமாறு: நாம் ரைட்டர் என்று அழைக்கும் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எம்எஸ் வேர்ட் போன்றது, இம்ப்ரெஸ் என்றும் அழைக்கப்படும் பிரசன்டேஷன் எம்எஸ் பவர்பாயிண்ட் போன்றதேயாகும். நாம் கால்க் என்று அழைக்கும் ஸ்ப்ரெட்ஷீட் எம்எஸ் எக்ஸெல் போன்றது. நாம்
இப்போது ஓபன் ஆபீஸை கற்க தொடங்குவோம். தொடர்ந்து உங்கள் கம்ப்யூட்டர்களை பவர் ஆன் செய்யுங்கள். லேப்டாப் அல்லது நோட்புக் கம்ப்யூட்டரை பவர் ஆன் செய்வதற்கான சரியான முறை என்ன என்று உங்களால் கூற முடியுமா? நீங்கள் லேப்டாப் அல்லது நோட்புக் கம்ப்யூட்டரை பயன்படுத்திக் கொண்டிருந்தால், இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு லேப்டாப்பை எவ்வாறு பவர் ஆன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நமது இடது கையை பயன்படுத்தி லேப்டாப்பின் அடிப்பகுதியில் அழுத்தி பிடித்து நமது வலது கையால் மேல் பகுதியை மேல் நோக்கி திறக்கவும். பிறகு நமது வலது கையின் ஒரு விரலை பயன்படுத்தி பவர் ஆன் பட்டனை ஒரு முறை அழுத்தவும். அழுத்தியவுடன் நமது லேப்டாப் ஆனது இப்போது பவர் ஆன் ஆகுவதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மவுசுக்கும் டச் பேடுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன என்று உங்களால் கூற முடியுமா? நாம் மவுஸை டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரிலும் டச் பேடை லேப்டாப் அல்லது நோட்புக் கம்ப்யூட்டர்களிலும் பயன்படுத்துகிறோம். ஒரு மவுஸில் எத்தனை பட்டன்கள் உள்ளன என்று உங்களால் கூற முடியுமா? மவுஸில் 3 பட்டன்கள் உள்ளன. ஒரு ஃபைலை அல்லது ஃபோல்டரை ஓபன் செய்வதற்கு நாம் லெஃப்ட் பட்டனை பயன்படுத்துகிறோம். ஒரு ஃபைல் அல்லது ஃபோல்டரில் உள்ள ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவதற்கு நாம் ரைட் பட்டனை பயன்படுத்துகிறோம். தேர்ட் பட்டனை பயன்படுத்தி பக்கத்தை மேலும் கீழும் ஸ்க்ரோல் பண்ண முடியும். மவுஸ் அல்லது டச்பேடை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் பாயிண்டரை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல நாம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்துகிறோம். இன்றைய வகுப்பில் நாம் பின்வருவனவற்றை கற்றுக்கொள்வோம். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அல்லது ரைட்டர் என்றால் என்ன? டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அல்லது ரைட்டரின் அம்சங்கள் என்ன? எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டுக்கும் ஓபன் ஆஃபீஸ் ரைட்டருக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் என்ன? ரைட்டரை நாம் எவ்வாறு ஓபன் செய்கிறோம்? ரைட்டரில் டாக்குமெண்ட்ஸ் என்பது பற்றியும் கீபோர்டின் பயன் பற்றியும் கூட நாம் கற்றுக்கொள்வோம். ரைட்டரில் கீபோர்டிலிருந்து எப்படி எழுதுவது என்பது பற்றியும் நாம் கற்றுக்கொள்வோம். டெலிட்டுக்கும் பேக்ஸ்பேஸ் கீக்கும் இடையில் உள்ள வேற்றுமைகள் யாவை? நாம் ஏரோ கீஸ் பற்றியும் கூட தெரிந்து கொள்வோம். பிறகு கேப்ஸ் லாக் பட்டன் மற்றும் ஷிஃப்ட் பட்டன்கள் எப்படி எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் நாம் தெரிந்து கொள்வோம். ரைட்டர் என்பது என்ன என்று நீங்கள் அறிவீர்களா? ஓபன் ஆபீஸின் ரைட்டரில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கின்றது. அது அலுவலகங்கள், பள்ளிகள், வீடுகள், மெட்ரோ மற்றும் ரயில்வே ஸ்டேஷன்கள் இன்னும்
பிற இடங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. நாம் குறித்து வைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் நினைவு கொள்வதற்கு வேண்டிய விஷயங்களை எழுதுவதற்கு இது உதவுகிறது. பின்வருவன ரைட்டரின் முக்கியமான அம்சங்கள் ஆகும். ரைட்டர் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆகும். அதில் நாம் விரும்பும் எதனையும் டைப் செய்ய முடியும். ரைட்டரை பயன்படுத்தி டைப்பிங் செய்வதோடு மட்டுமல்லாமல் நாம் பிக்சரை, டேபிள்ஸ் அண்டு சார்ட்ஸ்களை கூட உருவாக்க முடியும். நம்முடைய டாக்குமெண்ட்ஸ்களை PDF ஃபைல்ஸ் ஆக நேரடியாக நாம் மாற்ற முடியும். PDF என்றால் என்ன என்று நீங்கள் பின்னர் கற்றுக்கொள்வீர்கள். ஒரு ரைட்டர் பேஜின் மேல் சில டிராவிங்ஸ் அல்லது பிக்சர்களை நம்மால் உருவாக்க முடியும் அல்லது நாம் அவற்றை புகுத்த முடியும். ஓபன் ஆஃபீஸ் ரைட்டருக்கும் எம்எஸ் வேர்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன என்பதை நாம் இப்போது கற்றுக்கொள்வோம். நாம் ஒரே வேலைக்காக ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர் மற்றும் எம்எஸ் வேர்ட் பயன்படுத்துகிறோம். எம்எஸ் வேர்டை டாக்குமெண்ட்ஸ் உருவாக்குதல், டெக்ஸ்டை டைப்பிங் செய்தல், ஃபார்மேட்டிங் செய்தல் மற்றும் அதனை மர்ஜ் செய்தல் முதலானவற்றுக்கு பயன்படுத்துவதை போலவே ஓபன் ஆஃபீஸ் ரைட்டரையும் நாம் பயன்படுத்துகிறோம். இப்போது ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர் ஃபைல்களை எப்படி ஓபன் செய்வது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 ஆகியவற்றில் ரைட்டர் ஃபைல்ஸை ஓபன் செய்யும் முறை வேறுபடும். இந்த வெர்ஷன்ஸ்களில் ஒன்றை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பீர்கள். இப்போது ரைட்டர் ஃபைல்ஸை விண்டோஸ் 7 ஓபன் செய்வது எப்படி என்பது பற்றி நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். பின்னர் வீடியோவை பார்த்து ரைட்டர் ஃபைல்ஸை விண்டோஸ் 8 மற்றும் விண்டோஸ் 10 எப்படி ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். ரைட்டர் ஃபைல்களை நீங்கள் பல வழிகளில் ஓபன் செய்ய முடியும். ஒன்று ஸ்டெஃபைஸ் மெத்தட், மற்றொன்று ஷார்ட்கட் கமாண்ட் மெத்தட் ஆகும். முதலில் நீங்கள் ஸ்டெஃபைஸ் மெத்தடை கற்றுக்கொள்வீர்கள். ஆகவே வீடியோவை பார்த்து ஒரு ஃபைலை எப்படி ஓபன் செய்வது என்று கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்டெஃபைஸ் முறையை பயன்படுத்தி ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் வைத்து நமது லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஆல் ப்ரோக்ராம் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஓபன் ஆஃபீஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் நாம் ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர் என்ற ஆப்ஷனை நமது லெஃப்ட் பட்டனால் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு இப்போது ரைட்டர் ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். இப்போது ரைட்டர் ஃபைல்ஸை
ஷார்ட் கமாண்டை பயன்படுத்தி எவ்வாறு ஓபன் செய்வது என்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஷார்ட்கட் கமாண்ட்ஸ் என்றால் என்னவென்று உங்கள் அனைவருக்கும் தெரியுமா? ஷார்ட்கட் கமாண்ட்ஸ் என்பவை மிக எளிதாக பயன்படுத்தும் முறைகளாகும். அவற்றை கொண்டு நீங்கள் எந்த ஃபைல்ஸையும் ஷார்ட்கட் பயன்படுத்தி ஓபன் செய்ய முடியும். ஆயினும் ஷார்ட்கட் கமாண்ட்களை நீங்கள் நினைவில் கொள்வது அவசியம். ஷார்ட்கட் மெத்தடால் ஃபைல்ஸை ஓபன் செய்வதற்கு நீங்கள் ஷார்ட்கட் கமாண்ட்ஸை பயன்படுத்த வேண்டும். இந்த கமாண்ட்ஸ்களை பயன்படுத்துவதற்கு உங்கள் வலது கையின் ஒரு விரலை விண்டோஸ் பட்டனை பிரஸ் பண்ணுவதற்கு பயன்படுத்தி அதை அழுத்தி கொண்டிருக்கும் போதே உங்கள் இடது கையின் ஒரு விரலால் ஆர் பட்டனை பிரஸ் செய்யவும். ஒரு பாக்ஸ் தோன்றும். அது ரன் பாக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து அதில் ஸ்பேஸ் கொடுக்காமல் ரைட்டர் என்று டைப் செய்து அதன் பிறகு ஓகே பட்டனை பிரஸ் செய்ய வேண்டும். உங்கள் ரைட்டர் ஃபைல் அதில் ஓபன் ஆகும். ரைட்டர் ஃபைலை உங்கள் அனைவராலும் ஓபன் பண்ண முடிகிறதா இல்லையா? முடியவில்லை என்றால் நீங்கள் வீடியோவை மறுபடியும் பார்க்க வேண்டும். இப்போது ரைட்டர் பேஜியை பார்த்து அதன் முக்கியமான காம்போனன்ட்ஸ்களை புரிந்து கொள்வோம். உங்களுக்கு காட்டப்படும் பிக்சரை பாருங்கள். இது ஒரு ஓபன் ஆஃபீஸ் பேஜின் பிக்சர். இந்த பக்கத்தில் உள்ள இந்த பிக்சரில் சில லைன்கள் வரையப்பட்டு அவற்றின் பெயர்கள் காட்டப்பட்டுள்ளன. அவற்றை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். ரைட்டர் பேஜின் வலது மேல் பகுதியில் பார்த்தால் அங்கே ஒரு ஏரோ போன்ற சிம்பிளை காணலாம். அங்கே அன்டைட்டில் 1 ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர் என்று எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இது டைட்டில் பார் என்று அழைக்கப்படுகிறது. ஃபைல் பெயர், காம்போனன்ட் பெயர் மற்றும் சாஃப்ட்வேரின் பெயரும் கூட நமக்கு டைட்டில் பார் எடுத்து கூறுகிறது. உதாரணமாக நாம் இங்கே நோக்கினால் இதில் அன்டைட்டில்ட் 1 என்று சொல்லப்பட்டுள்ளது. அது இந்த ஃபைல் இன்னும் சேவ் செய்யப்படவில்லை என்பதை குறிக்கிறது. இந்த ஃபைலானது சேவ் செய்யப்பட்டு இருந்தால் இங்கே நாம் அந்த ஃபைலின் பெயரை காணலாம். இங்கே openoffice.org என்ற வார்த்தைகள் கூட எழுதப்பட்டுள்ளது. அது சாஃப்ட்வேரின் பெயராகும். இறுதியில் ரைட்டர் என்றும் கூட எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஓபன் ஆஃபீஸின் காம்போனன்ட்ஸ் பெயராகும். அடுத்து பிக்சர் நமக்கு மெனுபாரை பற்றி சொல்லிக் கொண்டு இருக்கிறது. மெனுபார் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? மெனுபார் என்பது ரைட்டரின் மிக முக்கியமான பகுதி ஆகும். ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட், மெர்ஜிங் டாக்குமெண்ட்ஸ் அல்லது சேவிங் ஃபைல்ஸ் போன்ற ஃபைல் தொடர்பான எல்லா வேலைகளையும் நாம் இங்கிருந்துதான் செய்ய வேண்டும். மெனுபாரில் இந்த எல்லா ஆப்ஷன்களும் உள்ளன. மெனுபாரில் ஃபைல், எடிட், வியூ, இன்செர்ட், ஃபார்மேட், டேபிள், டூல்ஸ், விண்டோ அண்ட்
help போன்றவற்றுக்கான ஆப்ஷன்களும் உள்ளன. மெனு பாருக்கு கீழே ஸ்மால் பிக்சர் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த சிம்பிள்ஸ் வெவ்வேறு பெயர்களில் அறியப்படுகின்றன, ஆனால் ஒட்டுமொத்தமாக நாம் அவற்றையெல்லாம் ஸ்டாண்டர்ட் டூல்பார் என்று அழைக்கிறோம். ஸ்டாண்டர்ட் டூல்பார் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஸ்டாண்டர்ட் டூல்பார் என்பது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் ஆகும். இதை பயன்படுத்துபவர் தன்னுடைய தேவைகளுக்கு ஏற்ப அதனை அவரே மோடிஃபை செய்து கொண்டு இந்த ஆப்ஷன்களை இங்கிருந்து நேரடியாக பயன்படுத்த முடியும். கொடுக்கப்பட்டுள்ள பிக்சரை கவனமுடன் பாருங்கள். ஸ்டாண்டர்ட் டூல்பாருக்கு சற்று கீழே பி ஐ யு கலர் போன்றவற்றை பார்க்கிறீர்கள். இது ஃபார்மேட்டிங் டூல்பார் என்று அழைக்கப்படுகிறது. ஃபார்மேட்டிங் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? குறிப்பாக பேராகிராப் அல்லது லைனில் வேர்டில் எழுதும் ஸ்டைலை மாற்றுதல் அல்லது அதன் சைஸை மாற்றுதல் அல்லது கலரை மாற்றுதல் அல்லது ஒரு வேர்டை ஹைலைட் பண்ணுவது போன்ற எந்த மாற்றத்தையாவது செய்யும் போது அது எல்லாம் ஒன்றாக ஃபார்மேட்டிங் என்று அழைக்கப்படுகிறது. ஃபார்மேட்டிங் பாரை பயன்படுத்தி எழுதும் ஸ்டைலையை சேஞ்ச் செய்தல், எழுத்துக்களை பெரியதாகவோ சிறியதாகவோ போல்டாகவோ நாம் பண்ண முடியும். வேர்ட்ஸை இட்டாலிக்ஸ் ஆக எழுதுதல், ரைட்டின் டெக்ஸ்டை அண்டர்லைன் செய்தல், டெக்ஸ்டின் கலரை சேஞ்ச் செய்தல் அல்லது பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் செய்தல் ஆகியவற்றையும் நம்மால் செய்ய முடியும். இப்போது ரைட்டர் ஃபைலில் டைப் செய்வதற்கு நாம் கீபோர்டை பயன்படுத்துவோம். நீங்கள் அனைவரும் உங்கள் கீபோர்டுகளை பாருங்கள். ஆல்பாபெட்ஸ் கீஸ், நம்பர்ஸ் கீஸ், என்டர் பட்டன் எக்ஸெட்ரா போன்ற பல கீஸ் அண்ட் பட்டன்கள் உள்ளன. பல்வேறுபட்ட டாஸ்களுக்கு நாம் இந்த கீ அண்ட் பட்டன்களை பயன்படுத்துகிறோம். சில டெக்ஸ்டை எழுதுவதற்கு நாம் ஆல்பாபெட் கீகளை பயன்படுத்துவோம். நம்பர்களை போடுவதற்கு நம்பர் கீகளை பயன்படுத்துவோம். ஆல்பாபெட்ஸ் கீகளை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஆல்பாபெட்ஸ் கீகளை பயன்படுத்தி ரைட்டர் ஃபைலில் நீங்கள் ஒருவருடைய பெயர், ஒரு இடத்தின் பெயர், ஒரு வேர்டின் ஸ்பெல்லிங் போன்றவற்றை டைப் செய்ய முடியும். நம்பர் கீகளை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? நம்பர் கீகளை பயன்படுத்தி உங்களால் நம்பர்களை டைப் செய்ய முடியும். நம்பர் கீகள் டிஜிட் கீகள் என்றும் கூட அழைக்கப்படுகின்றன. ஒரு கீபோர்டில் எந்த ஸ்பெஷல் கீஸ் உள்ளன என்று உங்களால் கூற முடியுமா? ஆல்பாபெட்ஸ் கீகளையும் நம்பர் கீகளையும் தவிர்த்து கீபோர்டில் உள்ள மற்ற எல்லா கீகளும் ஸ்பெஷல் கீஸ் அல்லது ஃபங்க்ஷன்ஸ் கீஸ் ஆகும். F1 முதல் F12 வரையுள்ளவை ஃபங்க்ஷன் கீஸ் ஆகும். நாம் ஏன் ஸ்பேஸ் பார் பட்டனை பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா?
வேர்டுகளுக்கு இடையில் ஸ்பேஸ் கொடுப்பதற்கு ஸ்பேஸ் பார் பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் கீபோர்டில் உள்ள லார்ஜஸ்ட் கீ ஆகும். பேக்ஸ்பேஸ் பட்டன் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? ஒரு வேர்டை எரேஸ் செய்வதற்கு பேக்ஸ்பேஸ் பட்டன் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் பேக்ஸ்பேஸை பயன்படுத்தி கர்சரின் லெஃப்ட் சைடில் உள்ள வேர்டை மட்டும்தான் எரேஸ் செய்ய முடியும். டெலீட் பட்டனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? டெலீட் பட்டனை பயன்படுத்தி எந்த ஃபைலையும் நீங்கள் டெலீட் பண்ண முடியும். ஆனால் டைப்பிங் செய்யும் போது கர்சரின் ரைட் சைடில் உள்ள எழுத்தை எரேஸ் செய்வதற்கு நீங்கள் டெலீட் பட்டனை கூட பயன்படுத்த முடியும். என்டர் பட்டன் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு புதிய லைன்களுக்கு போவதற்கு நாம் என்டர் பட்டனை பயன்படுத்துகிறோம். அல்லது பேராகிராஃப்களுக்கு இடையில் ஸ்பேஸ் கொடுப்பதற்கு என்டர் பட்டனை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு புதிய லைன் அல்லது பேராகிராஃபில் டைப்பிங் செய்வதற்கும் பயன்படுத்தலாம். அடுத்து ஏரோ கீகள் எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன? நம்முடைய தேவைக்கு ஏற்ப ஒரு பேஜில் கர்சரை அப், டவுன், ரைட் அல்லது லெஃப்ட் எடுத்து செல்வதற்கு நமக்கு ஏரோ கீஸ் உதவுகின்றன. ஏரோ கீஸ் நான்கு வகைப்படும். லெஃப்ட், ரைட், அப் மற்றும் டவுன். ஆகவே ரைட்டர் ஃபைலில் இப்போது நாம் டைப் செய்வோம். டைப்பிங் செய்ய தொடங்குவதற்கு முன்பாக சிறிது நேரம் உங்கள் கீபோர்டை பாருங்கள். ஏனென்றால் கீகள் எல்லாம் எங்கெங்கே இருக்கின்றது என்பதை உங்களால் நினைவில் வைத்து கொள்ள இயலாமல் போனாலும் அவற்றின் லொகேஷனை நீங்கள் பயக்கப்படுத்தி கொண்டு விடுவீர்கள். இது உங்களுக்கு ரைட்டர் ஃபைலில் டெக்ஸ்டை டைப்பிங் செய்யும் போது உதவி செய்யும். உங்களுக்கு காட்டப்படும் பிக்சரை பார்த்து ஆல்பாபீட்களை டைப் செய்யுங்கள். டைப் செய்யும் போது நீங்கள் மிஸ்டேக் செய்தால் பிறகு கர்சர் எங்கு இருக்கிறது என்பதை பொறுத்து பேக்ஸ்பேஸ் அல்லது டெலீட் பட்டனை நீங்கள் பயன்படுத்த முடியும். இந்த வீடியோவின் மூலம் நாம் கீபோர்டை பயன்படுத்தி ஆல்பாபெட்ஸ்களை எப்படி டைப் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். நாம் கீபோர்டில் ஏ முதல் இசட் வரை உள்ள ஆல்பாபெட்ஸ்களை பயன்படுத்தி நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் டைப் செய்யவும். நாம் கீபோர்டில் உள்ள ஏவை பிரஸ் பண்ணினால் நமக்கு ரைட்டர் ஷீட்டில் ஏவானது தோன்றும். பிறகு பி பிரஸ் பண்ணவும், பிறகு சி பிரஸ் பண்ணவும், பிறகு டி பிரஸ் பண்ணவும், பிறகு இ பிரஸ் பண்ணவும், பிறகு எஃப், ஜி, ஹெச், ஹை, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி,
W X Y Z. எனவே கீபோர்டை பயன்படுத்தி நாம் இதுபோன்று ரைட்டர் ஃபைலில் டைப் செய்யலாம். ஒரு லைனில் டைப்பிங் செய்த பிறகு நீங்கள் என்டர் பட்டனை அழுத்தினால் புதிய லைனில் டைப் செய்வதற்கு உங்களால் முடியும். இதன் பிறகு நம்பர்களை டைப் செய்யுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் கீபோர்டை பயன்படுத்தி நம்பர்ஸ்களை எவ்வாறு டைப் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் கீபோர்டில் உள்ள என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணியவுடன் அவை அடுத்த லைனுக்கு வந்துவிடும். பிறகு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 என்ற எண்களை நாம் டைப் செய்யலாம். இப்போது நாம் வீடியோவை பார்த்து ஸ்பேஸ்பார் பட்டனை பயன்படுத்தி நம்முடைய பெயர்களை டைப் செய்வோம். நாம் என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணியவுடன் அடுத்த லைனுக்கு வந்துவிடும். பிறகு அங்கு மை ஸ்பேஸ் பார் கீயை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். பிறகு நேம் ஸ்பேஸ் பார் கீயை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். பிறகு ஏஸ் ஸ்பேஸ் பார் கீயை ஒரு முறை பிரஸ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர், பிறகு ஸ்பேஸ் பார் கீயை ஒரு முறை பிரஸ் பண்ணிவிட்டு சிக்ஷா என்ற எழுத்துக்களை நாம் ஸ்பேஸ் பார் கீயை பயன்படுத்தி இதனை டைப் செய்யலாம். இப்போது ஏரோ கீகளை பயன்படுத்தி நீங்கள் பேக்ஸ்பேஸ் மற்றும் டெலீட் பட்டன்களின் பயன்பாட்டை கற்றுக்கொள்வீர்கள். அடுத்து உங்கள் கர்சரை லாஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து புதிய அல்லது நெக்ஸ்ட் லைனுக்கு போவதற்கு என்டர் பட்டனை பயன்படுத்துங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் டெலீட் மற்றும் பேக்ஸ்பேஸ் கீயை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் ரைட்டர் ஃபைலில் தோன்றும் கர்சரானது நாம் லெஃப்ட் கீயை பிரஸ் பண்ணுவதன் மூலம் பாயிண்டரானது இடது பக்கத்தை நோக்கி நகரும். பிறகு பேக்ஸ்பேஸ் கீயை பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணவுடன் வலது பக்கத்தில் உள்ள எழுத்துக்கள் ஒவ்வொன்றாக டெலீட் ஆகுவதை நாம் பார்க்கலாம். மேலும் டெலீட் பட்டனை நாம் பிரஸ் பண்ணும்போது வலது பக்கத்தில் உள்ள எழுத்துக்கள் எரேஸ் ஆகுவதை பார்க்கலாம். எனவே இதன் மூலம் நாம் பேக்ஸ்பேஸ் மற்றும் டெலீட் கீயை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். இப்போது நாம் கேப்ஸ் லாக் பட்டனை பயன்படுத்தி கற்றுக்கொள்வோம். உங்களுக்கு காட்டப்படும் படத்தில் உள்ள கேப்ஸ் லாக் பட்டனை பார்த்து அது உங்கள் கீபோர்டில் எங்கு உள்ளது என்று கண்டுபிடியுங்கள். இந்த பட்டனை பயன்படுத்தி ஆல்பாபெட்ஸ்களை கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆக நாம் டைப் செய்ய முடியும், அதாவது பெரிய எழுத்துக்களாக காட்ட முடியும். உங்கள் வேர்ட்ஸ் அல்லது டெக்ஸ்டை பெரிய எழுத்துக்களாக கேபிட்டல் லெட்டரில் டைப் செய்ய விரும்பினால் இந்த பட்டனை ஒரு முறை மட்டும் பிரஸ் பண்ண வேண்டும். இப்போது நீங்கள் பிரஸ் செய்யும் ஆல்பாபெட்ஸ்கள் எல்லாம் உங்கள் ரைட்டர் ஃபைலில் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆக தோன்றும். பிறகு மறுபடியும் ஸ்மால் லெட்டர்ஸ் டைப் செய்ய விரும்பினால் கேப்ஸ் லாக்கை ஒரே ஒரு முறை மட்டும் பிரஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் கேப்ஸ் லாக் பட்டனை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில்
நாம் கீபோர்டில் உள்ள கேப்ஸ் லாக் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். ஒவ்வொரு எழுத்துக்கும் நாம் ஸ்பேஸ் பார் பட்டனை பயன்படுத்தி ஏ பி சி டி இ எஃப் என்ற எழுத்துக்களை மிக எளிதாக டைப் செய்யலாம். எனவே நாம் இப்போது பார்க்கும் இந்த வீடியோவில் கேப்ஸ் லெட்டர்ஸை எவ்வாறு டைப் செய்வது என்பதை நமக்கு தெரிகிறது. மேலும் கேப்ஸ் லாக் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணிவிட்டால் திரும்பவும் நமக்கு ஆல்பாபெட்ஸ் ஆனது ஸ்மால் லெட்டரில் நாம் டைப் செய்யலாம். இப்போது நாம் ஷிப்ட் பட்டனை பற்றி கற்றுக்கொண்டு ஷிப்ட் பட்டனை பயன்படுத்தி என்ன எல்லாம் வேலை செய்ய முடியும் என்பதை கற்றுக்கொள்வோம். ஆல்பாபெட்ஸ் மற்றும் நம்பர்ஸ் கீகளுடன் நீங்கள் ஷிப்ட் பட்டனை பயன்படுத்த முடியும். ஷிப்ட் கீயை உங்கள் இடது கை விரலால் பிரஸ் பண்ணிக்கொண்டு அதன் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக ஆல்பாபெட்ஸ் கீகளை டைப் செய்தால் உங்கள் ஆல்பாபெட்ஸ் உடனே கேபிட்டல் லெட்டர் ஆக டைப் ஆகும். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷிப்ட் பட்டனை பயன்படுத்தி ஆல்பாபெட்களை பெரிய எழுத்துக்களாக எவ்வாறு எழுதலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் கீபோர்டில் உள்ள ஷிப்ட் கீயை அழுத்தி பிடித்து கொண்டே இருக்கவும். பிறகு கீபோர்டில் உள்ள ஏ என்ற எழுத்தை பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ண பிறகு ஸ்பேஸ் பார் பட்டனை ஒவ்வொரு எழுத்து டைப் செய்த பிறகு ஸ்பேஸ் பட்டனை பயன்படுத்தவும். நாம் ஷிப்ட் பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே நாம் எழுத்துக்களை டைப் செய்யும் போது நமக்கு ரைட்டர் ஃபைலில் ஆல்பாபெட்ஸ் ஆனது கேபிட்டல் லெட்டர்ஸில் நமக்கு தோன்றும். எனவே இவையே ஷிப்ட் கீயை பயன்படுத்தி எவ்வாறு கேபிட்டல் லெட்டர்ஸை டைப் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். ஷிப்ட் பட்டனை பிரஸ் செய்து கொண்டு நம்பர் பட்டன்களை நீங்கள் டைப் செய்தால் பிறகு நம்பர் பட்டன்களுக்கு மேலுள்ள சிம்பிள்கள் உங்கள் ரைட்டர் பேஜில் டைப் ஆகும். மேல் பகுதியில் சிம்பிள்கள் உள்ள இன்னும் அதிகமான கீகள் கீபோர்டில் உள்ளன. மேலே தொடர்ந்து அவற்றை கீபோர்டில் கண்டு அவற்றை டைப் செய்யுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷிப்ட் கீயை பயன்படுத்தி சிம்பிள்ஸ்களை எவ்வாறு டைப் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் கீபோர்டில் உள்ள ஷிப்ட் பட்டனை பிரஸ் பண்ணிக்கொண்டு நம்பர்ஸ் கீகளை நாம் டைப் செய்யவும். நாம் ஒவ்வொரு நம்பர்ஸ் கீயை பிரஸ் பண்ணும்போது நமக்கு நம்பரின் மேல் உள்ள ஒவ்வொரு சிம்பிள்ஸ்கள் நமது ரைட்டர் ஃபைலில் தோன்றும். எனவே இவையே ஷிப்ட் கீயை பயன்படுத்தி சிம்பிள்ஸ்களை எப்படி டைப் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். கேப்ஸ் லாக் கீயை நீங்கள் ஒரு முறை பிரஸ் பண்ணிவிட்டால் அதன் பிறகு நீங்கள் ஷிப்ட் கீயை பிரஸ் பண்ணிக்கொண்டு எந்த ஆல்பாபெட்ஸை டைப் பண்ணினாலும் உங்களால் ஸ்மால் லெட்டர்ஸை மட்டுமே டைப் செய்ய முடியும். அந்த மாதிரி நேரத்தில் கேப்ஸ் லாக் கீயை மறுபடி ஒரு முறை பிரஸ் பண்ண வேண்டும். அதன் பிறகு ஷிப்ட் கீயை பிரஸ் பண்ணிக்கொண்டு ஆல்பாபெட்ஸ்களை டைப் பண்ணினால் உங்களால் ஆல்பாபெட்ஸ்களை கேபிட்டல் லெட்டர்ஸாக டைப் செய்ய முடியும். இப்போது மேலே தொடர்ந்து உங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்கள். ஏனென்றால் இன்றைய இந்த வகுப்பு இங்கே முடிவடைகிறது. நீங்கள் எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை பண்ணியது போலவே ரைட்டர் ஃபைலையும்
க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபைலை எவ்வாறு க்ளோஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது ரைட்டர் ஃபைலில் வலது பக்கத்தில் மேல் முனையில் ஒரு க்ராஸ் சிம்பிள் ரெட் கலர் பாக்ஸில் இருக்கும். அதனை நாம் ஒரு முறை கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் சேவ், டிஸ்கார்ட், கேன்சல் என்ற மூன்று ஆப்ஷன்கள் இருக்கும். நமக்கு ஃபைல் சேவ் செய்ய தேவையில்லை என்பதால் டிஸ்கார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ஃபைல் தற்போது க்ளோஸ் ஆகிவிடும். இப்போது எல்லோரும் உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். ஷட் டவுன் செய்யும் முறையில் ஏதாவது பிரச்சனையை நீங்கள் உணர்ந்தால் தயவு செய்து வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு கம்ப்யூட்டரை எவ்வாறு ஷட் டவுன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் நமது லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் ஷட் டவுன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது கம்ப்யூட்டர் தானாகவே ஷட் டவுன் ஆகிவிடும். இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொண்டவை: ரைட்டர் என்பது என்ன, ரைட்டரின் பல்வேறுபட்ட அம்சங்கள் என்ன, ஓபன் ஆஃபீஸ் ரைட்டருக்கும் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி கற்றுக்கொண்டோம். நாம் ரைட்டரை எப்படி செய்வது என்பது பற்றியும் கூட கற்றுக்கொண்டோம். மேலும் ரைட்டரின் டாக்குமெண்ட்ஸ் பற்றி கற்றுக்கொண்டோம். கீபோர்ட் பற்றி கற்றுக்கொண்டோம். ரைட்டரில் கீபோர்டை பயன்படுத்தி எப்படி எழுதுவது என்பதையும் கூட நாம் பார்த்தோம். டெலீட்டுக்கும் பேக்ஸ்பேஸுக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் என்ன என்பதை கற்றோம். நாம் ஏரோ கீகள் பற்றி கற்றுக்கொண்டோம். கேப்ஸ் லாக் மற்றும் ஷிஃப்ட் பட்டன்களை எவ்வாறு எந்த வகையில் நாம் பயன்படுத்தினோம் என்பது பற்றி கற்றோம். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை